ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இபி ஆதார் லிங்க் பண்ணுறதுல ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்துருக்காங்க, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்சார நம்பரோட உங்கள் ஆதார் எண் வந்து லிங்க் ஆகிடுச்சான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் A2Z இசேவை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாமே தமிழ்நாடு மின்சார வாரியம் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆதாரையும் இபிஐ லிங்க் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் இப்போதைக்கு என்ட்ரி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட கேப்சாவை கரெக்டாக என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா என்ட்ரி பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் டிஸ்பிளே ஆகும், உங்களோட பேர் கன்சூமர் நேம் ஆஃப் த கன்சூமர் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஆப்ஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள் ஒன்லி ஆதார் நம்பர் மட்டும் நீங்கள் என்ட்ரி பண்ணால் போதும். ஓகேங்களா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படி கிடையாது. ஒன்லி ஆதார் நம்பர் மட்டும் அப்டேட் பண்ணால் போதும். ஆதார் நம்பர் மட்டும் என்ட்ரி பண்ணுங்கள். அது கீழே ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ஓடிபி வில் பி சென்ட் டு யுவர் ஆதார் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். ஸோ இந்த இடத்துல என்னன்னா ஒரு பெரிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா நீங்கள் ஆதாரில் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் மெசேஜ் போகும். சப்போஸ் உங்கள் ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க நம்பர் வந்து உங்கள் கையில் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கையில் வச்சிருக்கிற நம்பரை போயிட்டு ஆதாரில் அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் இங்கே நம்பர் இது உங்கள் ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு இதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் இது சென்ட் ஓடிபின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆதார் பேஜ் வந்து லிங்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா, இப்போ அடுத்த அப்டேட் என்னன்னா இபி நம்பரோட ஆதார் எண்ணை இணைச்சதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது நீங்கள் பாருங்கள். தமிழ்நாடு மின்சார வாரிய வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதில் பாருங்கள் பில்லிங் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பில் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள் இதில் உங்களோட சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், அதாவது மின்சார வாரியத்தில் எந்த நம்பரை நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ மின் இணைப்போட கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆதார் வந்து ஆல்ரெடி லிங்க் ஆகிடுச்சுன்னா ஆல்ரெடி லிங்க்னு வரும். ஓகேங்களா, ஆதார் லிங்க் ஆகணும்னா ஆதார் நாட் லிங்க்டு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வரும். ஓகேங்களா, இதுதான் இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.